இதுதான் பாஜக. இந்தியா வந்தாலும் அசைக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் கிளீன் ஸ்வீப் பரபர தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்காளத்தில் பாஜகவை விட இந்தியா கூட்டணி தான் அதிக இடங்களை வெல்லும் என்று டைம் நவ் இடிஜி கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தான் மீண்டும் மெஜாரிட்டி இடங்களை வெல்லும் என்று இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலுக்கான கருத்து கணிப்புகள் வரிசையாக வெளியாகி வருகின்றன. நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இன்னும் 7-8 மாதங்கள் உள்ள நிலையில்தான் கருத்து கணிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகி தொடங்கியுள்ளன. அதன்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. பாஜக கூட்டணி மற்றும் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று சில கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. அதே சமயம் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று சில கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இப்படிப்பட்ட நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்காளத்தில் பாஜகவை விட இந்தியா கூட்டணி தான் அதிக இடங்களை வெல்லும் என்று டைம் நவ் இடிஜி கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. அவர்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் மக்களவை 2024 மேற்கு வங்காளம் மொத்த இடங்கள் 42, பாஜகவின் என்டிஏ கூட்டணி 17-19, திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸின் இந்தியா கூட்டணி 22-26, மற்றவை 0. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தான் மீண்டும் மெஜாரிட்டி இடங்களை வெல்லும் என்று இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசம் மொத்த இடங்கள் 80, பாஜகவின் என்டிஏ கூட்டணி 70-74, சமாஜ்வாதி காங்கிரஸின் இந்தியா கூட்டணி 4-8, பகஜன் சமாஜ் 0-1, மற்றவை 1-3. நாடு முழுக்க லோக்சபா தேர்தலுக்கான பாஜக தீவிரமாக தயாராகி வருகிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுக ஆகியவை சேர்ந்து பிரம்மாண்டமாக இந்தியா என்ற கூட்டணியை தேசிய அளவில் உருவாக்கி உள்ளன. இந்த கூட்டணிக்கான ஆதரவு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. கிட்டத்தட்ட 26 கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. இந்த கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில்தான் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மீண்டும் கிளீன் ஸ்வீப் செய்யும் என கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. அங்கே கடந்த 2014 தேர்தலில் 71 இடங்கள், 2019 தேர்தலில் 62 இடங்கள் பாஜக வென்றது. பகுஜன் சமாஜ் 2014 ஒரு இடத்தில் கூட வெல்லவில்லை. 2019 10 இடங்கள் வென்றது. சமாஜ்வாதி 2 தேர்தலிலும் 5 இடங்களை வென்றது. காங்கிரஸ் 2014 2 இடத்தில் வென்றது. 2019 ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது. இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தான் மீண்டும் மெஜாரிட்டி இடங்களை வெல்லும் என்று இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் இது தொடர்பான டைம் நவ் நடத்திய சர்வே முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதில்தான் மேற்கண்ட முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன.